இன்னைக்கு நம்ம காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே மொத்தம் 4 வரலாற்று சிறப்புமிக்க பகுதிகள் இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம காஞ்சிபுரத்துலேருந்து வந்தவாசி போகிற வழியில் இருக்கிற ஊர் தான் இந்த மாமண்டூர். முதல்ல இங்கே முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டின 4 குடைவரை கோயில்களை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு குடைவரை கோயில்னால் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு பாறையோ மலையோ தேர்ந்தெடுத்து அதில் நமக்கு தேவையான ஸ்ட்ரக்சர் வரா மாதிரி குடஞ்சி எடுக்கிறது தான் குடைவரை கோயில். மகேந்திரவர்ம பல்லவன் கட்டின குடைவரை கோயில்களில் மண்டகப்பட்டு குடைவரை காலத்தாலும் முதலாவதாகவும், பல்லாவரம் குடைவரை ரெண்டாவதாகவும், மாமண்டூர் குடைவரை மூன்றாவதாகவும் கருதப்படுது. முதல் குடைவரை தரையிலிருந்து படிக்கட்டுகள் மூலமா மேலே ஏறி வர மாதிரி அமைச்சிருக்காங்க. இது ஒரு முழுமை பெறாத குடைவரை கோயில். நீங்க இந்த சுவர்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற கல்லை வெட்ட பார்த்திருக்காங்க. ஏதோ ஒரு காரணத்தால பாதியிலேயே கைவிட்டிருக்காங்க. ஆனா இந்த பாதியில கைவிடப்பட்ட குடைவரை கோயிலும் நமக்கு ஒரு தகவலை தருது. அதாவது பல்லவர்கள் இந்த மாதிரி பெரிய மலைகளை குடைஞ்சி எப்படி குடைவரை கோயில்களை உருவாக்குனாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. கோயிலோட ஃப்ரண்ட்லயும் சைட்லயும் இந்த மாதிரி துளைகள் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். இங்க 2 தூண்கள் அமைச்சிருக்காங்க. 3 கருவறைகள் அமைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அடுத்து 2வது குடைவரைக்கு போகலாம். இதுவும் முதல் குடைவரை மாதிரியே மேலே ஏறி வர மாதிரி தான் இருக்கு. முதல் குடைவரையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 தூண்கள் இருக்கு. அதில் 2 தான் முழுமை பெற்ற தூண்கள், 2 வந்து பாதி தான் இருக்கும். இந்த 2வது குடைவரையில் நிறைய தூண்கள் வச்சு கட்டியிருக்காங்க. அதுபோக 7 கருவறைகள் வச்சுருக்காங்க. மகேந்திரவர்ம பல்லவன் காலத்துக்கு முன்ன செங்கல் கோயில்கள் கட்டப்பட்டதை நாம இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். செங்கல் கோயிலிருந்து குடைவரை கோயிலுக்கு மாறும்போது செங்கல் கோயிலில் இருந்த எல்லா கட்டடக்கலையையும் இங்கே சரியாக புகுத்த முடியலை. அதனால அதில் இருந்த அம்சங்களை கொஞ்சம் கொஞ்சமாக குடைவரை கோயில்களில் கொண்டு வராங்க. அதோட தொடர்ச்சி தான் கருவறையில் இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம். படிக்கட்டுகளும் வச்சு கட்டியிருக்காங்க. மரத்தில் கதவு வைக்க 2 பக்கமும் துளைகள் போட்டிருக்காங்க. அடுத்து 3வது குடைவரைக்கு போகலாம். இந்த குடைவரையை தரையளவுலேயே வச்சு கட்டியிருக்காங்க. இது ஓரளவுக்கு முழுமை பெற்ற கோயிலாக கருதப்படுது. இங்கே 3 கருவறைகள் இருக்கு. அதில் 1 கருவறையில் மட்டும் சிவபெருமான் இருக்காரு. கருவறையோட 2 பக்கமும் துவாரபாலகர்கள் சிற்பம் இருக்கு. நாம் இதுக்கு முன்னாடி பார்த்த 2 குடைவரை கோயில்களில் எந்த சிற்பங்களும் இல்லை. 3ம் குடைவரை கோயில் ஓரளவு முற்று பெற்ற கோயிலாக கருதப்படுறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த குடைவரை கோயிலில் இருக்கிற இன்னொரு சிறப்பு என்னன்னா, ராஜராஜ சோழனோட கல்வெட்டு ஒன்று இங்கே இருக்கு. அடுத்து 4வது குடைவரை கோயில். இது 3வது குடைவரை கோயில் பக்கத்திலேயே இருக்கு. இந்த கோயிலை தரையிலிருந்து கொஞ்சம் உயர்த்தி படிக்கட்டுகள் வச்சு கட்டியிருக்காங்க. இங்கே ஒரே ஒரு கருவறை மட்டும்தான் இருக்கு. துவாரபாலகர்கள் சிற்பம்லாம் எதுவும் இங்கே வைக்கல. ஆனால் தூண்களில் நிறைய வேலைப்பாடுகள் பண்ணியிருக்காங்க. நிறைய டிசைன்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. மகேந்திரவர்ம பல்லவன் கட்டின 4 குடைவரை கோயில்களை பார்த்தாச்சு. அடுத்து அவர் கட்டின மாமண்டூர் ஏரியை பற்றி பார்ப்போம். இந்த ஏரி தான் திருவண்ணாமலை மாவட்டத்திலேயே மிகப்பெரிய ஏரி. 1400 ஆண்டுகளுக்கு முன்னே மகேந்திரவர்ம பல்லவன் கட்டிய இந்த ஏரி இன்றைக்கும் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு. அடுத்து நம்ம 2000 ஆண்டுகள் பழமையான 2 விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது சமணர் படுக்கை. ஃபஸ்ட்டு சமணர் படுக்கைனா என்னன்னு பார்த்துடலாம். 1500 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் சமண பௌத்த மதங்கள் செழிப்பாக இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் சமண துறவிகள் இந்த மாதிரி குன்று மலைகளில் தான் தங்குவாங்க. இந்த மாதிரி உயரமான இடத்துல தங்கும் போது எதிரிகளோ விலங்குகளோ வந்தால் முன்னாடியே தெரிஞ்சுக்க முடியும். அதனால தான் இப்படி ஒரு இடத்த அவங்க தேர்வு செஞ்சுருக்காங்க. இரவு நேரத்தில் சமண துறவைகள் தூங்குறதுக்காகவும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகவும் செய்யப்பட்டது தான் இந்த சமணர் படுக்கைகள். இந்த மாதிரியான சமணர் படுக்கைகள் தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல கிடைக்குது. அதில் ஒன்று தான் நாம் பார்த்துட்டு இருக்க இந்த மாமண்டூர் சமணர் படுக்கை. அடுத்து நாம் பார்க்க போகிறது 2000 ஆண்டுகள் பழமையான தமிழ் கல்வெட்டு. தமிழ் தெரியும், அது என்ன தமிழ்? நம்ம தமிழ்மொழி காலப்போக்கில் பல வளர்ச்சிகளையும் மாற்றத்தையும் அடைஞ்சிருக்கு.
அப்படி கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்ன இருந்த தமிழ் எழுத்துக்களை தான் நம்ம தமிழ்னு சொல்றோம். இந்த தமிழ் கல்வெட்டுல என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். கனிமான் தேனூர் தந்த கோன் குன்று ஆசி செய்தான் சிறுவன். இதோட அர்த்தம் என்னன்னா, தேனூரை கைப்பற்றிய தலைவனான கனிமான் என்பவனுடைய குன்று. இதில் பந்தல் தாங்கும் வசதியை செய்த தச்சன் சிறுவன் என்பவன். இப்படி பல வரலாற்று சின்னங்கள் இந்த மாமண்டூர்ல இருக்கு. நம்ம வரலாற்றுல ஆர்வம் இருக்கிறவங்க கண்டிப்பா பார்க்க வேண்டிய இடம் தான் இந்த மாமண்டூர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.